அஞ்சினத்திரை நடிகை சித்ரா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் ஆடியோ விசாரணை தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை முதன்மை செய்தியாளர் அன்சர் அலியிடம் கேட்கலாம். அன்சர், தற்போது சின்னத்திரை நடிகை சித்ரா வழக்கில் என்ன விசாரணை, எந்த அளவில் இருக்கு, விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? சிவசங்கரி, சின்னத்திரை நடிகை சித்ரா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் ஆர்டிஓ திவ்யஸ்ரீ விசாரணையை தொடங்கியிருக்கிறார். சரியாக 12 மணி ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஆர்டிஓ அலுவலகத்தில் இந்த விசாரணை தொடங்கியது. இன்றைய விசாரணையில் சித்ராவின் தந்தை காமராஜ், அவருடைய தாயார் விஜயா மற்றும் சகோதரி சரஸ்வதி ஆகியோர் ஆஜராகி இருக்கிறார்கள். அவரிடம் சித்ரா தொடர்பான விஷயங்களை விசாரித்து வருகிறார் ஆர்டிஓ. சித்ராவிற்கு அக்டோபர் மாதம் ஹேம்நாத்துடன் பதிவு திருமணம் நடைபெற்றதாக தகவல் வந்ததை அடுத்து அது உறுதி செய்யப்பட்டது. அதன் பிறகு ஆர்டிஓ விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்டிஓ விசாரணையில் முதலாவதாக சித்ராவின் குடும்பத்தினர் விசாரிக்கப்படுகிறார்கள். இதனைத் தொடர்ந்து ஹேம்நாத்தின் குடும்பத்தினர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அதே போல சித்ராவுடன் நடித்த சக நடிகர்கள், அந்த யூனிட்டில் பணிபுரிந்த துணை இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் யூனிட்டில் உள்ளவர்களிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. சித்ரா தற்கொலைக்கு காரணம் என்ன என்பது தொடர்பாக இந்த விசாரணை தொடங்கி இருக்கிறது. விசாரணையின் முடிவில் இந்த அறிக்கை காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டு தற்கொலைக்கு யாரேனும் தூண்டி இருந்தால் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவசங்கரி, நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.